பொழுது போக்குல பேங்க்காரன் கொள்ளடிக்கிறத கரெக்டா சொல்லியிருக்கான். பேங்க்காரன் கொள்ளடிக்கிறத கரெக்டா சொல்லியிருக்கான். இஎம்ஐ கார்டு எல்லாமே கொள்ளடிக்கிறான் பேங்க்காரன் கரெக்டா சொல்லியிருக்கான். இதில் அரசியல்வாதியும் சேர்ந்துருக்கான். சூப்பராக இருந்தது சார். நிஜமாகவே நான் அஜித் ஃபேன் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எல்லாமே எனக்கு எங்களுக்கே கனெக்ட் ஆச்சு. நான் சேர்மாக நாங்களும் போட்டிருக்கோம், எவ்வளோ பணம் போட்டிருக்கோம், இந்த மாதிரி தான் சொல்லிடுறாங்க. லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆன்லைன்லேயே போடுறோம், நம்ம எதில் இந்த பிளாக் செயின் இந்த மாதிரி இதெல்லாம் போடுறோம், லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இந்த மாதிரி ஒன்று கூட இருக்குமோ, அவங்களே தான் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி? ஏன்னா திடீர்னு ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது நெட்டில் போயிட்டு. அப்போ அது போச்சு, நாம் போச்சுன்னு நினச்சிட்டு சரி நம்ம சம்பாதிச்ச பண்ண போச்சுன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு ட்ரிக் இருக்கும்னு இப்போ யோசிக்க தோணுது. நிஜமாகவே பயங்கரமாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக மாறுவாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ அந்த அக்ரிமெண்ட் மேட்ரு பார்த்திங்கன்னா படித்து பார்க்கணும், அது என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம படித்தா தெரியாது தான், எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியாது இல்லையா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இனிமேல் கண்டிப்பாக கேட்டு நீங்கள் சொல்கிறது ஓகேனா நான் போடுறேன், இல்லை போடக்கூடாதுன்னு மக்கள் சொல்லணும். நானும் மாறணும், எல்லாருமே மாறணும். இந்த படம் பார்த்துட்டு இன்னும் கிடையவே கிடையாது சார். பீஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நானும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். சில பேர் சொன்னாங்களும் கூட பார்த்தவங்க, அந்த செட்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குன்னு, சம்மந்தமே இல்லை. படத்தில் இந்த பேங்க் பற்றி லோன் வாங்குறதை பற்றி சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. நிறைய பேர் இந்த இதெல்லாம் ஏமாறுறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து கிரெடிட் கார்டு வாங்கி இதெல்லாம் ஏமாறுறாங்கல்ல, அதனால் வந்து இப்போ இது ஒரு நல்ல எடுத்துக்கட்டான படம். அஜித் எனக்கு சூப்பர், அவர் எப்பவுமே நேச்சர். எப்படி நம்ம மக்கள் ஏமாற வேணாங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காப்ல. இல்லை அப்படிலாம் இல்லை, உண்மை என்னவோ அதை அப்படி தத்துமா காட்டியிருக்காப்ல. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. தேவையில்லாமல் தெரியாமல் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாற வேண்டாம்னு சொல்கிறாரு, தெரிஞ்சு எல்லாத்தையும் நடந்துக்க சொல்கிறாரு. நான் அஜித்தோட ஃபேன். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. தலை செம்மையாக இருக்கு, கிடையாது. துணிவு தானா, துணிவு தான் கெத்து. தலை தான் இன்னைக்கு ஒன்னு எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. தலை கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, லைட்டா இதெல்லாம் படம் தரமாக சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு பாஸ், பார்க்கலாம் பாஸ். ஆக்சுவலி என்ன, யாரும் பேங்க் பக்கம் போய் கடன் வாங்காதீங்க, பேங்க் எது பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா வீட்டில் காசு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பெஸ்ட்டு. ஜுவல்ஸாக வச்சுக்கோங்க. மீறி மீறி போனீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி பேங்க்கில் போனீங்கன்னா கிரெடிட் கார்டு எல்லாமே நம்ம தான் இஎம்ஐ கட்டணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த யார் எதுலையும் நம்பி அமௌண்ட் போடாதீங்க. இந்த ஐஎஃப்எஸ் என்னமோ சொல்கிறாங்கல்ல, எதுலையுமே போடாது, உங்கள் காசு நீங்களே வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பெஸ்ட்டு. தலை ஃபேனு, படம் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் ட்ரோல் பண்ணுறாங்க பாஸ், என்ன பண்ணுவோம். அப்படி பார்த்தா எல்லா படத்தையும் ட்ரோல் தான், அழகாக கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இப்போ நான் கூட தான் கமெண்ட் பண்ணேன், என்ன வேணும் பா. அதுதான் பாஸ், எல்லா படமும் தேவ் சம் ரீசன் பிஹைண்ட் தட். ஹாலிவுட்ல இதை எடுத்தால் பார்க்குறாங்க, தமிழ் எடுத்தால் பார்க்க மாட்டேறாங்க. கான்செப்ட் என்னென்னா எல்லாமே இருக்குது, பட் அந்த படத்தில் உங்களுக்கு என்ன தேவை அதை தான் நம்மளுக்கு தேவை. ட்ரோல் பண்ணுறாங்க, விஜய் அங்கே பறக்கிறாரு, அஜித் இங்கே பறக்கிறாருன்னா தட்ஸ் நாட் செகண்டரி. நம்மளுக்கு என்ன தேவை அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் தேவை. எல்லா படத்துலேயும் இப்படி தான் இருக்கும், எல்லாமே இப்படி தான் இருக்கும். அது தேவையான கான்செப்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இல்லை எந்த ஒரு கன்சர்ன் கிடையாது. ஓகே, நல்லா இருக்குங்க. அஜித் ஃபேன் தான். நல்லா இருக்குங்க இந்த படம், கான்செப்ட் சொல்லியிருக்காரு சரிங்களா. இந்த பேங்க் பற்றி இது பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது படம். வலிமையில் விட்டதை சூப்பராக இதை கம்பேக் கொடுத்துருக்காரு, நல்ல ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், இப்போது கண்டிப்பாக அதான் உண்மை. நானே அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ எல்லாருமே அதில் ஃபேஸ் பண்ணாத இருக்கே மாட்டாங்க. ஸோ பர்சனல் லோனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், எல்லாருமே அதில் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. ஐயோ செம்மையாக இருக்கு, வேற லெவலாக இருந்துச்சு, மாஸாக இருந்துச்சு. எனக்கு விஜயை விடவும் எனக்கு அஜித் சார் வந்து எனக்கு மாஸாக இருப்பார் ரொம்ப அப்படின்னு பிடிக்கும். பட் இதில் அந்த காமெடி சீன் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த விசாரிக்கிற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஓந்துக்கும் பட்டு பட்டுன்னு அடிச்சு இந்த மாதிரி காமெடி பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு. அஜித் சார் வந்து சீரியஸாகவே நடிச்சுட்டு போயிடுவார் இந்த டைம் காமெடி. ஏன்னா காமெடியன்னு பொதுவாக யாரும் இல்லை, ஆனால் சிரிக்கிட்டோம், நாங்கள் சிரித்தோம், கை தட்டினோம், நிறைய அதை ரசிக்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, செகண்ட் ஹாஃப் தான் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க செகண்ட் ஹாஃப் லேக் ஆகுது அப்படின்னாங்க. கிடையாது,
அதுக்கான என்ன காரணங்கிறத சொல்லிட்டாங்க. என்ன எனக்குன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சொன்னது இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம், ரெண்டு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டாங்க. எதனால் இதுக்குள்ள இப்படி வந்தான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் செகண்ட் தான் வந்து அந்த தர்ஷன் போர்ஷன்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் நிஜமா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. இந்த ரிவ்யூஸ்லாம் விட்டுட்டு அதுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்தாங்க. ரிவ்யூஸ்லாம் மண்டையில் ஏற்றாமல் வந்து நம்ம அஜித் சார் வருஷத்துக்கு ஒரு படம் வருது, நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். சூப்பராக பார்க்கலாம், நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா செம்மையாக இருந்துச்சு படம். வந்து மெசேஜ் அதாவது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுன்றதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க மெசேஜ் தான். இன்றைக்கி வந்து நம்ம பேங்க்காரங்களெல்லாம் கூட நம்ம தப்பு சொன்னால் கூட மக்கள் மேலேயும் தவறு இருக்குது சரிங்களா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 தடவை ஏமாந்தால் கூட மறுபடியும் ஒரு விஷயம் வரும்போது இதுலேயாவது நமக்கு கிடைச்சாலும் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போடுறாங்க இல்லையா, மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. அதை தான் பேங்க்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. நம்மளோட வந்து நம்மளோட அந்த கஷ்டப்பட்டாலும் எதை எதிராக உள்ள வந்துடாதான்னு சொல்லிட்டு நம்ம இருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து தான் பேங்க்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இப்போ ட்ரெண்டில் இருக்கிறத அஜித் எடுத்துகிட்டு வந்தார் பார்த்தீங்களா, மாசம் இப்போ ட்ரெண்டில் வந்து மக்கள் வந்து திருந்து வாங்கன்றதை அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம 100 தடவை கூட அட்வைஸ் பண்ணலாம் சரிங்களா. ஒரு 100,000 பேர் வந்து நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணால் கூட நம்ம முடிவு நம்ம எடுத்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நமக்கான வாழ்க்கையை வந்து வாழ்கிறது கிடையாது சரிங்களா. அடுத்தவனை கம்பேர் பண்ணி வாழ்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் சரிங்களா. அவன் அப்படி இருக்கான் அவனை மாதிரி வரணும்னே இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னாக்க கஷ்டப்படுறது காரணமே. நம்ம வந்து நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்தனாக்க நம்ம கஷ்டப்படவே படவே மாட்டோம் சரிங்களா. ஓகேங்க, தேங்க்யூ. சொல்லுங்கள், படம் சூப்பராக இருக்குது. உண்மைதான், அது நாட்டு நடப்பு என்னவோ அதுதான் படமாக எடுத்திருக்காங்க. என்னென்னா மக்கள் வந்து வேறு வழி இல்லை, வாழ்வாதாரம் கருதி பேங்க்காரன் வந்து சும்மா ஃபோன் பண்ணி நான் வட்டி தரேன் கடன் தரேன் இப்படி சொல்லி என்ன பண்ணுறான், மக்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறான். அதை பண்ணி எதுவும் பண்ணுறாங்க, சரி கடனை வாங்கி கட்ட முடியல. அதான் சொல்கிறேன், பஞ்சத்துக்காக வாழ்கிறதுக்காக அதான் வாழ்கிறதுக்காக சாகிற அளவுக்கு உழைக்கிறான்றதான் சொல்கிறான். அது உண்மைதான், அது கரெக்டாக தெரியும். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு 5 லட்சரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 லட்சரூபாவை இதில் போடுன்றான். வீட்லேயும் வைக்க முடியல, தேடம் தொல்ல தாங்க முடியல, பயமாக இருக்குது. இவன் யார் என் பணத்தை இதில் போடு அதில் போடுன்னு சொல்கிறதுக்கு தெரியல. இந்த பேங்க் அவங்ககிட்ட போய் இப்போ சொல்லணும், என் பணத்தை எடுத்துடுறேங்க பேசாமல் சொன்னபோது தான் ஆப் ஆகிறான். எனக்கு வேண்டாம், நீ ஏன் என்னை இதில் போட்டு டெபாசிட் பண்ண சொல்கிறேன்னு கேட்டால் கூட அவன் டார்ச்சர், டெய்லி மென்டல் டார்ச்சர். ஒரு நாளைக்கு 20,000 கால் வர மாதிரி 10 காலாவது ஒரு நாளைக்கு வருது, வந்து டெய்லி டார்ச்சர் கொடுக்குறானுங்க. கரெக்டு தான், அந்த பேங்க்கெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி சரிப்படுத்தணும் முதல்ல. இதை ரிசர்வ் பேங்க்கு சரியான முறையில் பண்ணணும், என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இது படம் வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்காரு. அவர் முதல்ல வந்து அந்த டெரரிஸ்ட்டாக காட்டின பிறகு வந்து திரும்ப அந்த ஒருத்தன் பேங்க் ஸ்டாஃப் வந்து இறந்துடுறானவனா அவங்க வீட்டுக்குள்ளே, அதை தான் கொஞ்சம் மர்மமாக மறைச்சிடுறாங்க. இந்த சமாதி மேலே அந்த ஐடி கார்டை பார்த்து இவர் உயிரோடு போய் காப்பாற்றுறோன்னு, இந்த உயிரோட காப்பாற்றுறதுக்காக நன்றி விசுவாசத்தை காட்டும்போது மக்களுக்காக அதை பயன்படுத்தி பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. வாரிசு அடுத்த படம் பார்க்க போகிறோம், தெரியல வாரிசு பார்க்கணும். இது நல்லாயிருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. முக்கியமாக இது வந்து பேங்குக்காக தான், மக்கள் யாரும் ஏமாறாமல் இருக்கு. இஎம்ஐன்ற பேரில், கிரெடிட் கார்டுன்ற பேரில் ரொம்ப ஏமாந்து போகிறாங்க மக்கள், ரொம்ப கஷ்டம்தான். ரைட், சந்தோஷம்.